ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம எந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸும் சொல்லலை, ஸோ எந்த காலேஜோடைய டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லலை. ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது அப்படிங்கிறது, இப்போது நீங்கள் வந்துட்டு டிகிரி படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் எடுத்து படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் நிறைய கேட்டகரிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிச்சுட்ருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் கிராஜுவேஷன், ஸோ நீங்கள் முடித்ததுக்கு அப்புறம், அதாவது யூஜியாக இருக்கட்டும், ஸோ அதாவது நீங்கள் இப்போது தேர்ட் இயர் படித்து முடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து மேஜராக நம்ம என்ன படிக்கலாம், பிஜி படிக்கலாமா இல்லை அப்படிங்கிற நிறைய டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை தீர்க்கறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸோ பிஏ முடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 சாய்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அது உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிஏ டிகிரி படிக்கிறதுல வந்துட்டு பெரிய ஆர்வம் காட்டாமல் என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. அந்த பிஏ டிகிரி வந்துட்டு இங்கிலீஷு, தமிழ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஸோ இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து படிக்காங்க. ஸோ அப்படி ஒரு தமிழ் அப்புறம் வந்துட்டு இங்கிலீஷ் இது படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த லிட்ரேச்சர் பேஸ்டாகவே என்ன செஞ்சிடலான்னா போயிடலாம். ஸோ இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஏ முடிச்சுட்டு நான் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பத்திலே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கரெக்டான ஐடியா அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அப்படி இருந்தாலும் ஸோ பிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே பண்ணிவிட்டு உடனே நமக்கு வேலை கிடச்சிருமா, ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஐடியா வந்துட்டு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற உங்களுக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8 சஜஷன் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி அந்த 8 சஜஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பிஏ முடிச்சிட்ருக்கீங்க, பிஏ முடிக்க போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடுங்க அப்படின்னா எம்ஏ அப்படிங்கிறது பண்ணிடுங்க. ஸோ உங்கள் அந்த பேச்சுலர் டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஏ பண்ணிட்டீங்கன்னா கிராஸ் மேஜர் இல்லாமல் நீங்கள் எம்ஏ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா பிஎட், ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலான்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, இந்த பிஏ முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்பிஏ பண்ணலாம். ஸோ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கும், ஆனால் அவங்க ஒரு டிகிரி மட்டும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு பிஏ டிகிரி பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க கட்டாயமாக நீங்கள் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா எம்பிஏ வந்துட்டு பண்ணலாம். ஸோ எம்பிஏல உங்களுக்கு என்னது பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் எடுத்து பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்ஏ பண்ணுறது நல்லது, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்பிஏ பண்ணுறது நல்லது, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏ ரிலேட்டடாகவே வந்துட்டு இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாகவே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலைட்டிக்ஸ் அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா படிக்கலாம். பிஸ்னஸ் அனலைட்டிக்ஸ் அப்படிங்கும்போது ஒரு பிஸ்னஸை நம்ம எப்படி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த பிஸ்னஸை வந்துட்டு எப்படி ரன் பண்ணலாம், பிஸ்னஸில் இருக்கக்கூடிய வளைவு நெளிவுகள் அப்புறம் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையுமே ஒரு அனலைட்டிக்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு இந்த பிஸ்னஸ் அனலைட்டிக்ஸ் சப்ஜெக்டில் நமக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க. ஸோ அது நீங்கள் ஆஃப்டர் பிஏ முடித்ததுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்பிஏக்கு அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாவதாக நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ டேட்டா சயின்ஸ் அதில் வந்துட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸு, டிப்ளமோ கோர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸில் இருக்குது. ஸோ அது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஏ பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க டேட்டா சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸு, டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் பண்ணலாம், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா நம்ம 4 சாய்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இப்போது வளர்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு பெரிய வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட், அதோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பெருசாகிக்கிட்டே இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க தங்களுடைய பிஸ்னஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா விளம்பரப்படுத்தணும். ஸோ எப்படி விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க யாரைத்தான் தேடி வராங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணுறவங்கள தேடி வராங்க. ஸோ நீங்கள் பிஏ முடிச்சுட்டு என்னடா பிஏ பண்ணிட்டோமே இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பிஜி சர்டிஃபிகேட்
சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை எடுத்து பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஓன் பிஸ்னஸே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டில் கொண்டு போயிடலாம், நீங்களாகவே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ பிஏ முடித்ததுக்கப்புறம் நான் வேறு என்ன போகணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டான சாய்ஸு. ஸோ ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எல்எல்பி பண்ணலாம், அதாவது லா படிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸாக போய்டும். பிஏ முடித்ததுக்கப்புறம் பிஏயில் நீங்கள் எது எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக நான் அடுத்து போக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல திறமை இருக்கிறவங்க, நல்ல பேச்சு திறமை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஒரு டாக்டிக்ஸ் திறமை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்எல்பி எடுத்து பண்ணலாம், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிடலாம். இன்சூரன்ஸ் கம்பெனியில் நிறைய இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசியில் வந்துட்டு ஏஜெண்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு அந்த எக்ஸாம் வந்துட்டு பாஸ் பண்ணிடலாம். ஸோ கிராஜுவேஷன் முடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிடலான்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்துட்டு போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம் தான் இருக்குது, அதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அது உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ இதுவரை நம்ம ஏழு பார்த்துட்டோம், எட்டாவதாக பார்த்து பிஏ முடிச்சுட்டு பிஏ ஹிஸ்டரி ஜியோகிராஃபி ஸோ அந்த மாதிரி நிறைய படித்தவங்களுக்கு ஜேர்னலிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜேர்னலிசம் அப்படிங்கிறது பத்திரிகை துறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பிஏ படித்ததும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு டேட்டா சேகரிக்கக்கூடிய ஆர்வங்கள் இருக்குது, பத்திரிகை துறையில் போக விருப்பம் இருக்குதுன்னு அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கே போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் போயிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வந்த அந்த எட்டு சாய்ஸஸ். ஆஃப்டர் பிஏ கிராஜுவேஷன் முடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த எட்டு சாய்ஸஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காத எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் பெஸ்ட்டே. இல்லை இன்னொரு சாய்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஆஃப்டர் பிஏ முடித்ததுக்கு அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான். ஸோ ஒரு டிகிரியை முடிச்சுட்டு எல்லோரும் கோச்சிங் சென்டர் போயிடுறாங்க, இது ஒன்பதாவது சாய்ஸாக வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை மற்றபடி கவர்மெண்ட் ஜாப்பை நம்பாதவங்க விரும்பாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டு சாய்ஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கட்டாயமாக வந்துட்டு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குது அப்படின்னாலும் அதை தேடி போங்க, அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள், எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது, ஆஃப்டர் பிஏ கிராஜுவேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா துணுக்கு முட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் இருக்குது அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது, அடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான தகவல்களோடைய புதுசான ஒரு தகவல்களோட எஜுகேஷன் கண்டென்ட்டோடய கட்டாயமாக நான் வரேன். அது வரைக்கும் நன்றி.